இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட். உலகத்தினுடைய மிகவும் அவசிய தேவையாக இருக்கிறது நீர். உயிரினங்கள் ஆரோக்கியமாக வாழ தேவையான ஊட்டச்சத்துக்கள் பெரும்பாலும் நீர்ல இருந்து தான் கிடைக்கிது. ஆனால் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் குடியிருப்புகளின் பரப்பளவு அதிகரிக்கிறதாலும் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக குறைஞ்சிருச்சு. உலகளவில் மாதந்தோறும் 360 கோடி பேர் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஐநா அறிக்கை. இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்காவில் இயங்கக்கூடிய ஸ்கை வாட்டர் சோர்ஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்களான டேவிட் ஹேட்ஸ், லூரா தாஸ் தம்பதிகள் காற்றில் இருந்து நீர் எடுக்கக்கூடிய தொழில்நுட்ப கருவியை வடிவமைச்சிருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலான வீடுகளை கட்டுறதை தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய இவங்க காற்றிலிருந்து நீர் எடுப்பது குறித்து ஆலோசிச்சிருக்கிறாங்க. இதுக்காக இவங்க வடிவமைத்த இயந்திரம் காற்றை உள்ளிழுத்து வடிகட்டி மூலம் அதில் இருக்கக்கூடிய தூசுகளை நீக்குது. அதுக்கப்புறமா குளிர்வித்து வளிமண்டல ஈரப்பதத்தை நீர்த்துளிகளாக மாற்றுது. அதுக்கப்புறமா நீரில் தேவையான கனிமங்கள் சேர்க்கப்பட்டு ஓசோனேற்றம் செய்யப்படுது. தொடக்கத்தில் ஒரு நாளைக்கு 570 லிட்டர் நீரை காற்றில் இருந்து தயாரிக்கக்கூடிய இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் வாட்டர் ஆம்புலன்ஸ் போட்டிக்காக இவங்க வடிவமைச்ச இயந்திரத்தின் திறனை அதிகரிக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற குறைந்தது 4 லிட்டர் தயாரிக்கணும் அப்படிங்கிறதும், இதுக்காக புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு இவங்க நோக்கமாக வச்சுருந்துருக்காங்க. காற்றில் இருந்து நீர் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கான வாட்டர் ஆம்புலன்ஸ் போட்டியில் இந்த ஸ்கை வாட்டர் சோர்ஸ் நிறுவனம் வெற்றி பெற்று 15 லட்சம் அமெரிக்க டாலர்களை, அதாவது 11 கோடி ரூபாயை பரிசாக வென்றிருக்கிறாங்க. இம்முறை மூலமா நீர் ஆதாரம் குறைவாக இருக்கக்கூடிய துபாய் போன்ற நாடுகளில் குறைந்த செலவில் தரமான குடிநீரை கொடுத்து நாட்டின் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது பற்றி சென்னை அண்ணா பல்கலைக்கழக நீர்வளத்துறை பேராசிரியர் அம்புஜம், துபாயில் அகதிகள் முகாம்களில் தான் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் பெருவாரியான மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படலை. காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பயன்படுத்தி தினசரி 1000-2000 லிட்டர் நீரை எடுக்கும் வரையில் எந்தவித ஆபத்தும் இருக்காது. பெரிய அளவில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது காற்றின் ஈரப்பதம் குறைந்து சுற்றுச்சூழல் கடுமையான பாதிப்புகளால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பற்றின உங்களுடைய பதிவுகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இன்ஃபோர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.